வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, பிளாஸ்டிக் சர்ஜன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர். அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது பெரிய விஷயமான ஒன்று இப்போ இருக்க இதில் டாக்டர். ஸோ இதில் நம்ம வந்து முதல்ல வந்து கிளிஃப் லிப் பற்றி ஆரம்பிக்கலாம் டாக்டர். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வந்து பண்ணுவீங்க, சர்ஜரி மாதிரி பண்ணுவீங்களா, இல்லை இதில் என்னென்ன இதெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு? அதாவது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரான்ச், ஸ்பெஷல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அந்த கிளிஃப் லிப்புங்கிறது சில பிறவி ஊனம்ங்கிறது வெளிப்படையாக தெரியும், விசிபிள் டிஃபெக்ட் சொல்லும். சில இது இன்விசிபிள், இப்போ ஹார்ட்டில் இருக்கிறதோ இல்லை கிட்னியில் இருக்கிறதோ வெளியில் தெரியாது, ஆனால் லிப்புங்கிறது வெளிப்படையாக தெரியும். இது பெரிய டயக்னோஸ் பண்ணுறதுக்கு டாக்டர் தெரியல, அம்மாவே சொல்லிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த கிளஃப்ட் லிப்புங்கிறது மேல் உதடு ஒரு பக்கமாக இருக்கும், இல்லை ரெண்டு பக்கமும் இருக்கலாம், இல்லை உதடோடு சேர்ந்து உள்ள அன்னம் பேலட் சொல்லும் அதுவும் பிளவு இருக்கலாம். இது என்ன ஆகிடுதுன்னா, இது பண்ணுறதுன்னு இந்த மாதிரி டிஃபெக்ட்னால ஓரல் கேவிட்டி வாயும் நேசல் கேவிட்டி ரெண்டும் பெரிய ஒரு, ஆனால் ரெண்டுத்துக்கும் விதவிதமான வேலைகள், ஜாப் ஃபங்க்ஷன்ஸு. நோஸுக்கு பார்த்தீங்கன்னா சுவாசம் பண்ணணும், ஸ்மெல் பண்ணணும், அது பண்ண முடியாது, ரொம்ப முக்கியமான சுவாசிக்கிறது. அந்த குழந்தை என்ன செய்யணும் பறந்துக்கும். அப்புறம் வாய்க்கு வந்து உணவு சாப்பிடணும், பேசணும், இல்லாட்டா வாய்க்கு உணவு எடுக்கும்போது மூக்கு போயிடும். அப்போது இது நேசல் கேவிட்டி ஓரல் கேவிட்டியில் இன்வால்வ் ஆகிறது காது. காது அந்த இஸ்ட்ரேஷன் டியூப்பில் போய் அழுக்கு மாதிரி உணவு சேர்ந்துச்சுன்னா அது ஓட்டைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்த முடியாது. ஸோ பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து பால், தாய்மார்களுக்கு எப்படி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், பிரஸ்ட், அது ஹெல்ப் பண்ணுவாங்க டீச்சிங். அண்ட் பிறந்த உடனே குழந்தைகளுக்கு இந்த வளர்ச்சி கோசம் இம்யூனைசேஷன், இன்ஃபெக்ஷன் தடுக்கிறது, தடுப்பூசி போடுறது, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இது ஆப்ரேஷன் வந்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ரிஸ்க் இன்வால்வ்டு. அந்த குழந்தை வந்து சரியான எடை இருக்கணும், அந்த 3 கிலோ 10 பவுண்டு இருந்தால் தான் இந்த உதடு என்ன சின்னதாக இருந்தாலும் அது 1 மணி நேரம் பிடிக்கும். இந்த உதடை ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுங்க, லிப் சீல்மோ. ஸோ பார்க்குறதுக்கு அந்த ஊனம் இல்லாமல் இருக்கலாம். அது ஃபஸ்ட். இது யூஸ்வலாக வந்து 10 வாரம் 3 மாதத்தில் பண்ணும் குழந்தைக்கு. ஸோ குழந்தை அப்புறம் பால் குடிக்கிறதுலாம் சௌரியமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த பல் இருக்கு, மேல் பல் இருக்கிற ஜா இருக்குது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், அதுலேயும் பிளவு இருக்கலாம். அப்போ அந்த பற்கள் வந்து கோணலாக இருக்கலாம், பல் இல்லாமல் இருக்கலாம், பல் மேலேயும் கிளியுமாக இருக்கலாம், அப்புறம் மேலே அந்த பேலட்டும் ஓட்ட இருக்கலாம். அந்த பேலட்டை வந்து 10 மாதத்தில் இன்னும் கொஞ்சம் மேஜர் ஆப்ரேஷன், தனியாக அது வந்து அடுத்த ஸ்டேஜ். 10 மாதம் ஏன் அப்போ பண்ணுறேன்னா, குழந்தை அப்போ தான் ஆகும்னு பேச ஆரம்பிக்கும். அந்த பேச ஆரம்பிக்கும் போது இந்த பிரெயினுக்கு வந்து சிக்னல்ஸ் கரெக்டாக போகணும். இன்னும் பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம், வாய் தனியாக இருக்கணும், மூக்கு கேவிட்டி தனியாக இருக்கணும். ஸோ அந்த பேலட்டை ரிப்பேர் பண்ணணும். அதுவும் ஒரு 2 மணி நேரம் அந்த சர்ஜரி படிக்கும். அது வந்து ஒரு 10 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே பண்ணோம். இது 2 சர்ஜரி இனிஷியலாக பண்ண விட்டோம். ஸோ குழந்தைங்க இந்த ஒரு ஃபஸ்ட் பர்த்டே போது மெயினாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பேலட் ரிப்பேர் லிப்ரே பண்ணிடும். இதுக்கு மேலே இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, சர்ஜரிகள் செய்வதற்கும். சில சமயம் அந்த ஆர்த்தடாக்ஷன் பல், ஏன்னா பார்க்குறதுக்கு பல் அழகு, ஒரு பொம்பளை குழந்தைன்னு வச்சுங்களேன் அழகு தெரியணும், அவங்களுக்கும் வேணும் அந்த பல்லை கட்டி நேரப்படுத்துறது. இவங்களுக்குலாம் என்னாகும், ஒரு 2 பக்கம் வலது பக்கமும் இடது பக்கமும் உள்ள தாடை, மேல் தாடை பிளவுபட்டுருக்கும். அப்போ பற்கள் வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்காது, கீழ் தாடைக்கும் மேல் தாடைக்கும். ஸோ ஆர்த்தடான்சியான்னு சொல்லும். ஸோ இந்த டயத்தில் வந்து ஓரோமேக்ஸிலோஃபேஷியல் பீப்புள், இந்த டென்டல் பீப்புள் ஜாயின் பண்ணிப்பாங்க. பர் டீம் பெருசாகிடுது. பிளாஸ்டிக் மாதிரி பண்ணுறது இவங்களை சேர்ந்து இந்த மேல் தாடையை கீழ் தாடைக்கு ஏற்ப கொண்டு வருவாங்க. அது ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ். அதே மாதிரி குழந்தை ஒரு 5 வயசாகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ மேல் உதடு 2 பிளவுபட்டது இல்லையா, அந்த போன் டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆல்வேலர் போன் கிராஃப்ட்னு சொல்லுவோம், உள்ளே வச்சாங்கன்னா தான் இந்த மேல் தாடை சின்னதாக இருந்தாலும் கீழ் தாடையோட உள்ள உள்பக்கம் ரிட்ரோஷன் சொல்லி இருந்தாலும் ஒன்றா இருக்கும். 5 வயசு 6 வயசு அது முடிஞ்சு கொஞ்சம் பெருசாகிட்டு வரும்போது உள்ளே இருக்க தாடியை வெளியில் எடுக்கணும். மேக்ஸிமம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஸ்டியாட்டிமிக், அது குழந்தை ஒரு 15-20 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளஃப்ட் லிப், இதெல்லாம் செகண்டரி ப்ராப்ளம்ஸ், நோஸ் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து முழு வளர்ச்சி அடைச்சிடும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு டயத்தில் குழந்தைக்கு சரியாக பேச முடியல, ஓரல் கேவிட்டிக்கும் நேசல் கேவிட்டிக்கும் பெரிய துவாரம் இருக்குன்னா வீலோ ஃபெரிஞ்சல் இன்காம்பிடன்ஸ் சொல்லுவோம். அப்போ ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஃபெரிங்கோபிளாஸ்டி பண்ண வேண்டியிருக்கும் டு இம்ப்ரூவ் த ஸ்பீச். ஸோ இது பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து ஒரு 18 வயசு வரைக்கும் பண்ண வேண்டியது, மினிமம் 4 ஆர் 5 சர்ஜரிஸ். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஷோவோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம்.
வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க? குட் மார்னிங் மேடம், நான் வந்து காட்பாடியில இருந்து மிஸ்ஸஸ் ரேச்சல் பேசுறேன், டீச்சரா இருக்கேன். சொல்லுங்கம்மா. எல்லாம் நல்லா பண்றீங்க மேடம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. வேந்தர் டிவில இந்த ஹலோ டாக்டர் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சோ மச் மா. டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஓகே மேடம், சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் காட்பாடியில இருந்து பேசுறேன். எனக்கு வந்து இந்த ஃபோர் ஹெட்ல வந்து ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி ஒரு மாதிரி உருண்டையா வந்துருச்சு. ஆக்சுவலா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு இங்க கன்சல்ட் பண்ணப்ப அவங்க வந்து அது அப்படியே விட்டுடலாம், ஒன்னும் ஹார்ம்லெஸ் அப்படின்னாங்க. ஆக்சுவலா இப்ப அது வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஏதாவது பண்ணி அந்த ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதனால கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாம் மாதிரி ஒரு எடுத்துடலாமே. ஆமா, அந்த கொழுப்பு கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும், மருந்து மாத்திரையில கரைக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம். இது அந்த முடிகள் ஆரம்பி ஹேர் லைன் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருந்ததுன்னா முடிக்கு உள்ள ஒரு ஆப்ரேஷன் இன்செர்ஷன் போட்டு உள்ளால எடுத்துடலாம் தழும்பு இல்லாமல். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா டாக்டர். இப்போ வந்துட்டு கட் ஆயிடுச்சு. ஓகே, கட் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், ரீகன்ஸ்ட்ரக்டிவ் மைக்ரோ சர்ஜரி பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இது டைரக்ட்லி அப்போசிட், நீ இது ஒன்றாவது அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லேன். ஆனால் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக இருக்குது. ரீகன்ஸ்ட்ரக்ட் மைக்ரோ சர்ஜரிங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதில் வந்து இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு டெக்னிக், அதாவது சின்ன ரொம்ப நுண்ணிய கண்ணுக்கு தெரியாத பெருசுப்படுத்தி பண்ணுறது. இது எதுக்கு வந்ததுன்னா அந்த நர்வ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை நல்லா ரிப்பேர் பண்ணால் தான் அந்த செயல் வரும் தசைகளுக்கு. அதே மாதிரி ரத்த குழாய்கள், சின்ன சின்ன ரத்த குழாய் இருக்கும், அதை வந்து இணைக்கிறதுக்கு நேக்கடையில் பண்ண முடியாது. ஸோ ஆப்ரேட்டிங் லூப்னு வச்சுருவோம், மைக்ரோஸ்கோப்னு வச்சுருப்போம், அதை வச்சு இணைச்சாதான் ரத்தம் ஓட்டம் இருக்கும். ஸோ ரத்த குழாய் இணைச்சி உயிர் கொடுக்கலாம் அந்த பாகத்துக்கு. நரம்புகளை இணைக்கும் போது அது செயல்பட ஆரம்பிக்கும். இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் மைக்ரோ சர்ஜரி ரொம்ப எல்லா துறையிலும் பரவலாக முன்னேறிச்சு. இது ரீகன்ஸ்ட்ரக்ட் மைக்ரோ சர்ஜரியில் ரொம்ப முன்னேறிருக்கு. ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒரு கை கட்டாக எடுத்துட்டு வச்சிங்களேன். ஸோ அந்த துண்டித்த கையை பாதுகாப்போடு கொண்டாந்தாங்கன்னா, அது வந்து நல்ல கழுவி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு, அதை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு ஐஸ் கியூப்ஸ் போட்டு கொண்டாந்தாங்கன்னா, 6 மணி நேரத்துக்கு கொண்டாந்தாங்கன்னா இந்த கையை ஒட்ட வச்சிடலாம். அதாவது உயிர் இழந்த கைக்கு உயிர் கொடுக்கணும். அப்போது எலும்பை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தசைநார்களை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் ஆர்ட்ரி அதாவது சுத்த ரத்தம் போகிறது, அப்புறம் வெயின், அதுக்கப்புறம் நர்வ்ஸை ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஜரி வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் பிடிக்கும். ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த ரீஹாபிலிட்டேஷன் சொல்லும், எக்ஸசைஸ் ஃபிசியோதெரபி பண்ணால் தான் அது 6 மாதத்துலேருந்து 6 வருஷம் நிலைமைக்கு கண்டிப்பாக பழைய நிலைமைக்கு 100% வர முடியாட்டியும் 90% வந்துடும். கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், நாள் எடுக்கும். ஓகே டாக்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு ஆசிட் அட்டாக் வீட்லேயும் தெரியாமல் ஆகுது, நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண தெரியல. ஸோ நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஆசிட் அட்டாக் வந்து இது யூஸ்வலாக வந்து வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒர்க்ஸ் பிளேஸ்லேயும் ஒரு ஆக்சிடென்டல் தான், வெளியில் தான் ஹோமிசைடில் தான் யாரும் தூக்கி எறிகிறது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வேற ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட்டு, குளிர்ந்த நீரை எடுத்து டக்குன்னு ஊற்றிக்கணும். ஆசிட்னால் வந்து உடனே பாதிக்க ஆரம்பிச்சிடும், ஃபுல் திக்னஸ் ஸ்கின்னு சொல்லுவோம், அந்த தோல் பாதிப்பு வந்து எல்லா தோலையும் எடுத்துரும். அது முகத்தில் படுறதுனால ரொம்ப முக்கியமான உறுப்பு அஃபெக்ட் ஆகிறது ஐ. ஐயை சுற்றி இருக்கிற ஐப்ரோ அஃபெக்ட் ஆகலாம், ஃபோர்ஹெட் அஃபெக்ட் ஆகலாம், மூக்கு கூட அஃபெக்ட் ஆகலாம், லிப்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். இவங்க குளிர்ந்த நீரை ஒரு 10 மினிட்ஸ் போட்டுட்ருக்கணும். இந்த முக்கியமான உறுப்பு ஐ அஃபெக்ட் ஆகிறதுனால உடனடியாக ஆஸ்பத்திரி மருத்துவமனை அணுகி பிளாஸ்டிக் சர்ஜன் பார்க்கணும், கண் மருத்துவர் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க டாக்டர்? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வரல, இவங்களுக்கு வந்து ஆசிட் பட்டுடுச்சு, வலி இருக்கும், அந்த ஆசிடோட ஸ்ட்ரென்த்தை நம்ம குறைக்க பார்க்கணும், அதை டைல்யூஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு போய் நீ ஆல்கலி தேடிட்டு போயிட்டு இருக்க முடியாது, நீர் ஒன்று தான் போட்டுக்க முடியும். ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கன்னா நம்ம பெயினை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கலாம், நியூட்ரிஷன் கொடுப்பாங்க, அந்த ஸ்கின்னை பாதுகாப்பாக பண்ணுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கலாம். ஸோ இப்போது கண் டாக்டர் தொடர்ந்து சிகிச்சையை பார்த்துட்டு இருப்பார், மெஜாரிட்டி ஆஃப் டைம் கண் பார்வை இழந்துடும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம், ஷோட அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் மும்பையில இருந்து பேசுறேன். நானு சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. என்னோட ஸ்கின் டிசீஸ் என்னோடது இருக்கு, ஸ்கின் டிசீஸ் டிஸ்கோய்ட் லூபஸ் அரித்மேடிக் சொல்லுங்கம்மா. ஸ்கின் என்னோட ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ஃபேஸ்ல எல்லாம் இதுவா இருக்கு, அது டிஸ்கார்ட் லூபஸ் அப்படி சொல்லிட்டு, அதுக்கு என்ன மெடிசின் எல்லாம் இருக்கிறதா? இது வந்து ஒரு பியூர்
தோல் நிபுணர் பார்த்து செய்ய வேண்டிய மருந்து மாத்திரை. இது வந்து அறுவை சிகிச்சை, நாங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், இது வந்து தோலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல. மருந்து மாத்திரை என்ன, தோல் வந்து நார்மலாக இருக்கிற தோலுக்கு நாங்கள் தான் செய்ய முடியும். இது வந்து டெம்டாலஜிஸ்ட் தான் பார்க்கணும், அவங்க தான் மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர், இப்போ குழந்தைங்கள் அப்படின்னு வரும்போது பீடியாட்ரிக் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி சொல்லுங்கள். இப்போ எக்ஸஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இருக்கும், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன மாதிரி? அதாவது நம்ம வந்து அதான் கிட்டத்தட்ட இந்த மருத்துவம் வந்து 200 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம இந்த அடல்ட் ஏஜ் குரூப் தான் பார்க்குறோம். பரவாயில்ல, பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப் எப்படி டிவைட் ஆகிருக்குன்னா, 0 பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மந்த்து நியூனிட்டுமாங்க. அப்போ மார்ட்டாலிட்டி டெத் ஜாஸ்தி, ஏன்னா இன்னும் நம்மளுக்கு இந்த விஞ்ஞான அறிவு பத்தாது. ஃபஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் இன்ஃபென்ட் இப்போ, அதுலேயும் இதான் ரொம்ப முக்கியம் வந்து இம்யூனைசேஷன், அந்த இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுறது, நியூட்ரிஷன் அலஸ். அதுக்கப்புறம் இந்த குழந்தை 0 to 14 வரைக்கும் சைல்டு தான். இந்த 14 to 44 வரைக்கும் அடல்ட். அந்த 14 to 24 அடலசன், அது ஒரு பீரியடு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட். ஏன்னா ஹைஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு மருத்துவம் இல்லை. அதே மாதிரி 24 to 44, 54 வந்து அடல்ட் ஏஜ் குரூப், வேலைக்கு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், தே ஆர் ஜென்ரேட்டிங் தி இன்கம். அவங்களுக்கு தான் இப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்குமே தவிர, அடலசன்ட் குரூப்புக்கோ பீடியாட்ரிஷியன் தான் இருக்காங்க. ஆனால் இந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்லேயும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் வரணும். அந்த 54 தாண்டி ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப், இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் போயிட்டோம். லைஃப் ஸ்டைலானது அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜினால் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 55 இருந்தது, இன்றைக்கி 65 ஆகிடுது. ஸோ பீப்புள் ஆர் குரோயிங் ஓல்டர். இந்த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் நிறைய இருப்பாங்க. இப்போ அவங்க யாராவது வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர் பார்த்துட்டு வந்து இது ஓல்டேஜ்னால ப்ராப்ளம்ன்றோம். பட் அது ஓல்டேஜில் என்ன ப்ராப்ளம், அதுக்கு ஒரு வைத்தியம் கண்டுபிடிக்கணும். ஸோ மருத்துவத்துறை பார்த்திங்கன்னா மருத்துவம் ப்ளஸ் அறுவைத்துறை சேர்ந்து பீடியாட்ரிக் ஏஜ் குரூப், அடலசன் ஏஜ் குரூப், அடல்ட், ஜீரியாட்ரிக், 4 குரூப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இவ்வளவு மக்களுக்கு ட்ரீட் பண்ணுறது, இவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் வேணும், நம்மள்கிட்ட 1/10 கூட கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணுறோம் பாருங்க, நம்ம ஆல்மோஸ்ட்டு நான் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம், அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க, என்னோட பேர் பிரேம்குமார். சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ சார். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். டாக்டர் எனக்கு ஒரு 14 இயர்ஸ் முன்னாடி லிப்ல சின்ன ரோட் ஆக்சிடென்ட், லிப்ல ஒரு சின்ன கட் இருக்கு. எங்க? லிப்ல? ஆமா, அப்பர் லிப்ல. ஆல்ரெடி வந்து சர்ஜரி பண்ணாங்க அந்த டைம்ல, அதாவது ஃபேஷியல் நிறைய ரொம்ப அடி, அந்த லிப்ல மட்டும் கரெக்ஷன் பண்ண முடியல. இப்போ அதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? ஓ எஸ், கண்டிப்பா பண்ணலாம், லிப் ஸ்கார் ரிவிஷன் கண்டிப்பா பண்ணலாம். அப்படிங்க நீங்க? ஆமா, பக்கத்துல பிளாஸ்டர் அணுகி பண்ணிக்கங்க. கால் பண்ணதுக்கு நன்றி சார். டாக்டர், இப்போ இவர் பேசின மாதிரி விபத்து அப்படின்ற வரும்போது அதுவும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் தான் டாக்டர் சொல்லப்போனால். ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க? அதான் இப்போ காலகட்டத்தில் அட்வான்ஸ் ஆகிட்டே வரும்போது, நாங்கள் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சும் போது ஜெனரல் சர்ஜரி ஆர்த்தோபெடிக்ஸ் தான் இருந்தது, இஎன்டி ஐ. ஸோ விபத்து வந்து அன்றைக்கி 100 கார் இருந்தது, பைக் எல்லாம் சேர்ந்துன்னு வச்சுங்களேன். அப்போ ஜெனரல் சர்ஜன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நாளடைவில் நான் அதே போஸ்ட் காலேஜ் 10 வருஷம் பார்க்கும்போது ஆர்த்தோபெடிக் துறை கொஞ்சம் வளர்ந்தது. அப்போ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் வர ஆரம்பிச்சது, இது மாதிரி கார்டிய தொடர்ச்சி சர்ஜரின்ட்டு. அப்போ காரு 100 to 200 வைக்கிள் நினச்சி பாருங்களேன், ஆகாம 2000 ஆச்சு இந்த 10 வருஷம் காலப்பில். இன்றைக்கி வந்து வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் லைஃப், அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன். ரோடில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கார் போகுது. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நியூஸில், ஒரு காரு இந்த 20 வருஷத்தில் 20 லட்சம் கார் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும்போது ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ஒர்க் நீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து நியர்லி 40% வந்து ட்ரோமா கேஸை மேனேஜ் பண்ணுறோம். இப்போ சார் சொன்னார் பார்த்தீங்களா, லிப்பு கூட நம்ம பண்ணியிருந்தா இந்த லிப் ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கூட சான்ஸ், வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியல பிளாஸ்டிக் சர்ஜன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பிளாஸ்டிக்னா யாருன்னு தெரியல, இந்த அடிபட்ட உடனே உடனே எங்கே போகிறது. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியிலே பார்த்தீங்கன்னா பல துறைகள் சப் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்துருது. இப்போ ஹேண்ட் அண்ட் மைக்ரோசைன்ஸ் சொல்லுவோம், ஹேண்ட் சர்ஜரி வந்து அதில் ஸ்பெஷலைஸ்டு. சில எலும்பு டாக்டருங்களுக்கு ஆர்த்தோ டாக்டருக்கு தான் தெரியும், சில பிளாஸ்டிக் தான் தெரியும். இதில் இந்த துறையிலேயே ஒர்க் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இந்த நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, இந்த விரல் துண்டிச்சா திருப்பி இணைக்கிறதுக்கு வெரி ஃபியூ பீப்புள் தான் இருக்காங்க. எல்லாராலையும் பண்ண முடியாது. இதுக்கு ஒன்று எக்ஸ்பர்டைஸ் வேணும், ஸ்கில் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் ஃபெசிலிட்டிஸ். சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது சார், ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆள் இல்லைன்னு வச்சுங்க பண்ண முடியாது. இதுக்கு மேலே என்னன்னா இதை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வேணும், ஆட்டிடியூடு. ராத்திரி 12 மணிக்கு வந்திருக்கேன், என்னால் வர முடியாது. ஸோ
நம்ம இந்த காலகட்டத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் கேட்டீங்க சார் பீரியாட்ரிக் பிளாஸ்டிக் இருக்கான்னு. இப்போ பீரியாட்ரிக் பிளாஸ்டிக் மைக்ரோ சர்ஜரி ஹேண்ட் சர்ஜரி வரணும் புரிஞ்சுங்களா. அப்போ தான் இவங்க அந்த பாலிடாக்டிலையோ சிண்டாக்டிலையோ பார்த்து பண்ண முடியும், அதில் ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வெர்டிக்கல் ப்ரோக்ராம் ஹரிசான்டில் இருந்து வெர்டிக்கலாக போய் இப்போ மாடி கட்டம் கட்டாங்களே 100 மாடி கட்ட மாதிரி இதே கேஸை பார்த்து அதான் 100% நம்ம ரிசல்ட் கொடுக்கணும், சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கணும். தொடர்ந்து பேசுவோம் டாக்டர், அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மயிலாடுதுறையிலேருந்து பரமசிவன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க பேசுங்க. சொல்லுங்கள் சார். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். அதுக்கப்புறம் சில மருந்து மாத்திரை கொடுத்து ஏதாவது நோய் இது மாதிரி ஒபிசிட்டி இல்லாட்டா என்னது டயபெட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த காலத்துக்கட்டத்தில் ஹைட் அண்ட் வெயிட் இல்லாமல் பாடி மாஸ் இண்டெக்ஷன் வந்து எடுத்து அதை போய் பார்க்கணும். 25 மேலே இருந்ததுன்னு வச்சிங்களேன் நீங்கள் ஓவர் வெயிட், 30 மேலே இருந்தால் ஒபிசிட்டி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும், பிளாஸ்டிஷனை பாருங்கள். இது வந்து ஒபிசிட்டியாக இருந்தது நான் நீங்கள் வந்து உங்களுடைய வயத்து கெப்பாசிட்டியை குறைச்சி பேரியாட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தொப்பையை குறைக்கிறதுக்கு பார்க்கணும். இப்போ பெரிய அளவு தொப்பை இல்லை அப்டமின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களே பிளாஸ்டிக் சர்ஜன்ஸு ரெடி பண்ணிட்டோம். ஒன்று டியூப் சக்ஷன் லைப்போ சக்ஷன் போட்டு உள்ளே இருக்க கொழுப்பு எடுப்போம். அதுக்கு மேலே தோல் லூஸாக இருந்ததுன்னா அப்டாமல் பிளாஸ்டி லூஸ் ஸ்கின்னை எக்ஸசைஸ் பண்ணிட்டு டைட்டன் பண்ணிவிடும். உள்ளே இருக்க தசைகளும் டைட்டன் பண்ணும், டம்மி டக்குன்னு சொல்லுவோம் பண்ணுவோம். இதுக்கு வந்து ப்ரீ ரிக்வஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பார்க்கணும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். டாக்டர், இப்போ இந்த காலர் சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. தொப்பை அதிகமாக இருந்தால் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது, அது வந்து உண்மையா டாக்டர்? இல்லை உண்மை, அதாவது இவங்க எல்லாம் நார்மல் ஹெல்த்தி பீப்புள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த பீரியடில் நீங்கள் கேட்டிங்க இல்லையா இது குழந்தையிலேயே வருமானா, அப்போ பீரியாட்ரிக்கில் நாட் ஓன்லி பிளாஸ்டிக் சர்ஜன் பீரியாட்ரிஷியன் பீரியாட்ரிக் சர்ஜன் அவர் எண்டோக்ரினாலஜி, இந்த குழந்தைக்கு மாத்திரம் ஏன் குண்டா பருமன் ஆகுது உடல் பருமன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு அந்த கிளினிக்ஸ் நடந்திருக்கணும். இப்போ இதை மாதிரி சர்வீஸ் மைண்டட் சேவை மனப்பான்மையான ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் வந்துன்னு வச்சுங்களேன் இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா ஒரு 15-20% தான் ஹாஸ்பிட்டல் போகிற மக்கள் இருப்பாங்க, ஆனால் 80% நார்மலாக இருக்காங்க இல்லையா, அதில் சில பேர் பருமனாக இருக்கலாம். அந்த மக்கள் எங்கே போகிறாங்க? கடைசியில் வெல்னஸ் சென்டருக்கு போகிறாங்க. ஸோ அந்த வெல்னஸ் சென்டரில் தகுந்த மருத்துவ ஆலோசனை கொடுக்கப்படணும். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நிறைய கேள்விப்பட்டு யோகா பண்ணுறாங்க, யோகா பண்ணணும் இவங்க பண்ணும், அதுக்கப்புறம் அது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். இதை ரொட்டீனாக பண்ணிவிட்டு என்ன காஸ் இதுக்கு ஒரு மெட்டபாலிக் எண்டோக்ரைனல் காஸாகிட்டு அப்போ தான் நீங்கள் மருத்துவத்தை கண்டிப்பாக வந்தாகணும். இது என்ன பண்ணிடுறாங்க இவங்க நாளடைவில் அப்படியே விட்டுறாங்க, நல்லா நடந்து போயிட்டுருக்கோம் வேலை செய்கிறோன்ட்டு இதை விட்டால் பெரிய பருமனா தொப்பை வந்துடுது. அப்புறம் எங்கள்கிட்ட வந்து நிற்கும் போது அப்போ தான் ஒன்று ஒன்றா நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், ஒரு டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லை ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஒபீஸ் இண்டிவிஜுவலுக்கு டயபெட்டிஸ் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ப்ரெஷர் வரும், ஆப்ரேஷன் பண்ணுறதே ஒரு ரிஸ்க்கு. ஓகே டாக்டர், அடுத்த கலர் பார்த்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் பிரீதா மேடம், நான் திண்டுக்கல்லேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. சார் சொல்லுமா. டெலிவரி அப்போ நான் 80 kg இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் 50 kg ரெடியூஸ் ஆயிட்டு தைராய்டுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கின்லாம் எலாஸ்டிசிட்டி கம்மி ஆயிட்டு பிரெஸ்ட் சாகிங் வேற வந்துச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை இதான் இதுக்கோசம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, தைராய்டுன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே, தைராய்டுன்னு எப்படி ஒரு பொதுமக்கள் தெரிஞ்ச மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியல. இப்போது உடலில் இருக்கிற தசைகள் தொங்க ஆரம்பிச்சிருக்கு, சேகிங் அப்டாமல் ஸ்கின்னு பெஸ்ட்னா வி ஹாவ் டு டூ டோட்டல் பாடி கான்டோரிங் சர்ஜரி. நோஸு ஃபேஸு பிரெஸ்ட்டு அப்டாமன் வரும், தை ஆம்னு வரும். இதை கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு மேஜர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜரி துறையை அணுகினாங்கன்னா ஒரு நல்ல ஆலோசனை அவங்களுக்கு கிடைக்கும்.
கால் பண்ணதுக்கு நன்றிமா. டாக்டர், இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஸ்கின்னு நீங்கள் வைப்பீங்களா, இல்லை அவங்களுடைய ஸ்கின்ல எங்கேயாவது எடுத்து வைப்பீங்களா டாக்டர்? இல்லை இல்லை, அதுதான் பரவாயில்ல. டாக்டர்னா பிளாஸ்டிக்னா ஸ்கின் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ காலகட்டத்தில் வந்து ஸ்கின் எடுக்காமல் எப்படி பண்ணுறது? அதுவும் இவங்க வந்து இதெல்லாம் வந்து பாடி கவுண்டரிங் எஸ்தெட்டிக் சர்ஜரி. நம்ம வந்து ஸ்கார் கொடுக்கறதே ஜாஸ்தி. அந்த ஸ்காரை மினிமல் ஸ்காராக கொடுக்கணும், அக்செப்டபிள் தழும்பாக இருக்கணும். அந்த ஸ்கார்னாலே அவங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும், ஃபார் எக்ஸாம்பிள் பெயின் வரக்கூடாது. இப்போ என்ன இவங்க நினச்சி பாருங்கள், கன்சர்ன்ட் இண்டிவிஜுவல் கொஞ்சம் ஒபிசி இருக்கும்போது தாடை தோள்கள் தொங்கலாம், கழுத்தில் தொங்கலாம், டபுள் சின்னு சொல்லுவோம், சாகிங் நெக்கு, அதை டைட்டன் பண்ணணும், ஃபேஸ் லிஃப்ட் பண்ணணும். கொஞ்சம் வயசான காப்பிக்கும், அவங்க 30 வயசாக இருப்பாங்க, அந்த தொங்கறதால் வயசாக அதிகமாக காப்பிக்கும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா பிரஸ்ட்டு, நினச்சி பாரு ஒவ்வொரு சர்ஜரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிடிக்கும். பிரஸ்ட் சர்ஜரி, பிரஸ்ட்டை லிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும், அப்புறம் அப்டவுன் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் சில பேருக்கு இந்த இன்னர் சைடு அது ஆம், அதே மாதிரி தொடைக்கும் பெருசாக கொழுப்பு, அதுவும் ஆப்ரேஷன். எங்கெங்கெல்லாம் லைபோசக்ஷன் பண்ணியோ பண்ணிவிட்டு மற்ற இடத்துக்கெல்லாம் சர்ஜரி பண்ணி தான் அந்த எக்ஸஸ் ஸ்கின்னை எடுக்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் சேலம் மாவட்டத்தில் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ, ஹலோ சொல்லுங்கள் சார். ஹலோ சார், சொல்லுங்கள். சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. மேடம், நான் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேடம். என் பேரு வரதராஜன் மேடம். ஹலோ, சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. சார், சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சார், என் பேரு வரதராஜன் சார், நான் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். என் பையனுக்கு வந்துங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. பையனுக்கு வந்து 15 வயசு ஆகுதுங்க சார். ஆமா, பையனுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து நீர் கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேங்க சார். சரி, அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடுப்பின் கீழே வந்து டோட்டலாக உணர்ச்சி இல்லைங்க சார். சரி, அது வந்து ஏதாவது மாற்று ஏதாவது பண்ண முடியுமா சார்? ஸ்பைனல் சர்ஜரி பண்ணியிருக்கேங்க சார். இப்போ கால் செயலிழந்துடுச்சா, நடக்கிறாரா? ஆமாம் சார், நடக்கலைங்க சார், இடுப்பின் கீழே வந்து டோட்டலாகவே இல்லை, உணர்ச்சி கிடையாது. இதுதான் என்ன சொன்னது, இது ரீஹாபிலிட்டேஷன், ஃபிசிக்கல் படி ஒரு செப்பரேட் துறை. இப்போது மேலேருந்து கீழே வர்றாங்க, முதுகெலும்பு உடஞ்சிடுது, பேரப்ளேஜிக்காக ஆகிடுறாங்க, கீழே சுவாதீனம் இல்லாமல் போயிடுது, அவங்களால கால் செயல் எழுந்துடும். இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த யூரின் மோஷன் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ இவர் வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு கான்செப்ட் பண்ணு, இந்த காலகட்டத்தில் எல்லா ஸ்பெஷலைஸ்டு ஏரியாஸ். ஸோ இவர் வந்து இந்த ஃபிசிக்கல் மெடிசன் ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது, இப்போ கேகேஎன்ஆரில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த டாக்டரை தேடிட்டு போய் இதை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணும், அப்போ தான் முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இவர் வாழ்நாள் ஃபுல்லாக படிக்கலை தான் இருப்பார். கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சோனியா பேசுகிறேங்க, பெங்களூர்லேருந்து. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. எனக்கு அரௌண்ட் மவுத் ஹைபர்பிக்மெண்டேஷன் இருக்கு, மெலாஸ்மான்னு சொல்கிறாங்க. ஆமாம், மெலாஸ்மா. இது வந்து நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணாலே அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க, எஸ்தெட்டிக் டெர்மட்டாலஜிஸ்ட்டு. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணுங்கம்மா, அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், என் பேர் மதன், நான் வந்து வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ, ஹலோ சார், என் பேர் வந்து மதன் சார். சொல்லுங்க சார். சார், எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து ஜாண்டிஸ் மஞ்சா காமால இருந்ததுன்னு சொன்னாங்க. ஓகே, அது வந்து கையில சின்னதா வட்டமா சூடு மாதிரி இருக்கேன் சார். சரி, அது வந்து இப்ப நான் ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து அன்ஃபிட்னு வருது சார். எந்த இடத்துல, உள்ளங்கையிலயா விரல்லையா சார்? அதான் ரைட் ஹேண்டு கையில சார். அதான் ரைட் ஹேண்ட் கையில, எந்த இடத்துல? ரிஸ்ட் இல்லையா, மேலே எலும்பு கிளியா, முத்து இது எல்போ கிளியா? ஆ, எல்போ. அது இன்னும் புரியல சார். சரியா, அதான் அதை நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணலாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்காரை ஃபுல்லாக எடுத்துட முடியாது, ஒரு அன்சைட்லி ஸ்காரும்போ அதை நல்லா பார்த்து அக்செப்டபிள் பண்ணுற மாதிரி ஸ்கார் பண்ணலாம். இல்லை, இந்த தழும்புனால செயல் எழுந்து கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம், எதாவது அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்க முடியும் சார். அதாவது தழும்பு இருக்கிற மாதிரியே தெரியவில்லை சார். நார்மலாக நார்மலாக ஆக்க முடியாது, ரிவைஸ் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மருந்து க்ரீம் போட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்.
கால் பண்ணதுக்கு நன்றி சார். டாக்டர், இப்போ போஸ்ட் ஸ்கார்ஸ் பத்தி பேசலாம் டாக்டர். இப்போ இது வந்து நீங்க சர்ஜரி பண்ணா அது எவ்வளவு பெர்சன்ட் வரைக்கும் நார்மல் ஆகும்? பெர்சன்டேஜ் சொல்ல முடியாது. பெர்சன்ட் சொன்னா நார்மல் ஸ்கின் தான். சோ நார்மல் ஸ்கின் மாதிரி வரலன்னா நம்ம பெர்சன்ட் சொல்ல முடியாது. அந்த தடம் வந்து அதாவது பார்க்கறதுக்கு திடீர்னு பார்க்கறதுக்கு யாரோ சொன்னதும் தெரியும். வி கால் இட் அன்சைட்லி ஸ்கார். இது எங்கே சொல்லுவோம்? எக்ஸ்போஸ் ரீஜன்ஸ் சொல்லுவோம். மெயினாக வந்து ஃபேஸு, நெக்கு, கை ஃபோரா. இப்போ கை ஃபோரா கூட ரிஸ்ட் வரைக்கும் ஃபுட்கேசியில் போட மாட்டேன், காலில் இருந்தால் கிடையாது. பட் இந்த கால் கை மறைச்ச இடத்துல கூட கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட் இருக்க இடத்துல எல்லாம் தடியை தழும்புறது வச்சுங்க, அதை ரிலீஸ் பண்ணிடலாம். பட் ஸ்காரை வந்து நல்லா இல்லாத ஸ்காரை நல்லா இருக்க ஸ்கால், அதாவது அதில் நிறைய விதம் இருக்குது. ஒன்று தடிப்பாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஒயிட் ஸ்கார் சொல்லுவோம், ரொம்ப நேரோ ஸ்கார் சொல்லுவோம், என்லார்ஜ் ஸ்கார், சம்டைம் கீலாய்டல் டெண்டன்சி, ஹைப்போபிக்மெண்டட், ஹைப்பர் பிக்மெண்டட். அதாவது சில ஸ்காரை வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருத்துவத்துறை மூலம் இவங்க சொன்னாங்க இல்லையா, டெர்மடாலஜிஸ்ட் ஏஸ்தி டெம் வச்சுட்டு ஒரு டாட்டிங் பண்ணுறதோ க்ரீமை போட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் த அப்பியரன்ஸ். ஓகே, அவ்வளோ நார்மல் கண்டிஷனுக்கு கிட்டத்தட்ட கொண்டு வரலாம், நியர் நார்மல் கொண்டு வரலாம், நியர் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஓகே டாக்டர், இப்போ பேர்ன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இது டிகிரிஸ் ஆஃப் பேர்ன்ஸ் இந்த நிறைய மூணு பேர்ன்ஸ் இருக்கு. பேர்ன்ஸ் வந்து காரணம் வந்து ஒன்று தீக்காயம், ஃப்ளேம், அப்புறம் சுடு தண்ணீர், ஆயில், ஸ்கால்ஸு, மூணாவது வந்து ஆசிடு, ஆல்கலிலாம் வருது, நாலாவது ரொம்ப மோசம் வந்து எலக்ட்ரிக்கல். இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு, ரேடியேஷன் பேர்ன்ஸுன்னு. இது இல்லாமல் இந்த கிராக்கர் பஸ்ட்டில் வருது, அதே மாதிரி பிளாஸ்ட் இன்ஜுரிஸ் அதில் வர பேர்ன்ஸ் வரும். பட் மேல் தோல் மாத்திரம் பார்த்தா ஃபஸ்ட் டிகிரி சொல்லும் அவருக்கு. கொஞ்சம் மேல் தோல்லேருந்து கொப்பல கொப்பலாக வந்துருக்கும், அது செகண்ட் டிகிரி சூப்பர்ஃபிஷியல். அது கீழே தோல் போய் தான் செகண்ட் டிகிரி டீப், அவங்களாம் கொஞ்சம் சீரியஸ் பேஷண்ட்ஸு. ஃபுல்லாக போய் கருப்பாயிடுச்சு தோல், அது ஃபோர்த் டிகிரி, தேர்ட் டிகிரி ப்ளஸ் ஃபோர்த் டிகிரின்னு வரும். இதில் காலகட்டத்தில் என்னென்னா டெப்த்தும் தான் வெரி இம்பார்ட்டன்ட், பர்சன்டேஜ் ஆஃப் தி பாடி சர்ஃபேஸ் இன்வால்வ்டு. 10% மேலே போச்சுன்னா குழந்தைகளுக்கும், 15% மேலே போனால் அடல்ட்டுகளுக்கும் இன்பெஷனை தான் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த கெட்டுப்போன தோல்லேருந்து நிறையா வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும், அப்போ உடலில் இருக்க நீர் குறைஞ்சிரும், அதுக்கு வந்து ஃப்ளூயிட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இவங்களை அட்மிட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியா ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. டே ஒன்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தால் தான் முடியும். ஏன்னா இது ரன்ஸ் த்ரூ 4 stages. ஃபஸ்ட்டு 2 நாள் இருக்குது பாருங்கள், இஸ் கால் இட் ரெசிஸ்டேஷன், ஷாக் ஃபேஸ். அந்த நீர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சரியான அளவு, அதை சரியாக மானிட்டர் பண்ணலைன்னா இவங்க அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. அது எஸ்பெஷலி 40% மேலே இருக்கவங்களாம் உயிருக்கு ஆபத்தானே போயிடுவாங்க. ஒரு நிலைமையில் இந்த ரெசிஸ்டேஷன் ஷாக் ஃபேஸ், ஷாக் ஃபேஸை தாண்டி நல்லா ரெசிஸ்ட் பண்ணோம்னா தே என்டர் இன்டு இன்ஃபெக்டிவ் ஃபேஸ். ஏன்னா நிறைய தோல், இப்போ நல்லா இருக்க தோலையே நம்ம சட்டப்பட்டு மூடுறோம், அது இன்ஃபெக்ஷன் வரும். அப்போ ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் வேணும். பர்ன் உண்டு ஃபஸ்ட் டே ஒன்று பண்ணணும். இப்போது நிறைய ஸ்பெஷலைஸ்டு வெரி அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் கம். இதுவும் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி சில ஹாஸ்பிட்டலில் வந்து அது பண்ணுறதுக்கே வசதி இருக்காது. மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸில் இவங்க நல்லா ஃபுல் மயக்கம் கொடுத்து இது பண்ண முடியும் இன்ஃபெக்ஷன் தான். அப்போது அந்த பாக்டீரியா கிருமிகள் வராமல் இருக்குது, சில நிறைய டெஸ்ட்டுகள் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கு நடுப்பட்ட பிறகு அடிப்பட்ட அண்ணிலேருந்து அவங்களுக்கு இந்த பெயின் வந்துடும், பெயின் மேனேஜ்மெண்ட் அலாங் வித். அந்த 2 weeks வரும்போது ஆப்ரேஷன் கொடுக்கணும். அதை வந்து 5th day டெவலப் பண்ணலாம். ஒன்று கெட்டுப்போனத்தில் குறைச்ச அளவு இருந்து ஒரு 5% வச்சுங்க, எடுத்துகிட்டு அவர் உடம்புலேருந்தே மாற்றுதல் போட்டலாம். இல்லை சில சமயம் நிறைய இருந்து வச்சுங்க, அப்பவும் எடுத்துகிட்டு கடாவர் ஸ்கின் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட ஸ்கின் போடலாம். அது கிராஃப்டிங் ஃபேஸ் சர்ஜரி வந்து எல்லாத்துக்கும் முக்கியம். இது 3 hospital நடங்க. ஒரு அளவு நம்ம தீக்காயத்தை மூடிட்டேன்னு வச்சுங்க, நம்ம டிச்சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா முக்கியமான கட்டத்தை நம்ம மறந்துடும். இப்போ தான் ரியாபிலிட்டேஷன் தெரப்பி, தெரப்பி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஹாஸ்பிட்டலில் அவங்க 2 மாதம் 3 மாதம் இருந்துக்கிறது பெருசு இல்லை, 50% ட்ரீட் பண்ணி நான் காப்பாற்றின்னு சொல்கிறது பெருசு இல்லை. ஆனால் அதனால் பாதிப்பு லாபம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 10-12 மாதம் வரைக்கும் ரியாபிலிட்டேஷன் தெரப்பி பண்ணணும். அந்த தெரப்பி கன்சிஸ்ட் ஆஃப் கண்டினியூஸ் மூவ்மெண்ட், கையோ காலையோ நல்லா மூவ் பண்ணணும். டெய்லி அந்த ஸ்காரை நல்லா மசாஜ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஸ்கார் ஜாஸ்தியாக வளராமல் இருக்கிறதுக்கு கம்ப்ரெஷன் கார்மெண்ட் சொல்லுவோம். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுத்த பதில் கண்டிப்பாக காலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபணி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.